ஸோ கைஸ் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னா கண்டிப்பாக எதிரே பார்க்கல சத்தியமாக. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு அப்படின்றவன் நம்மளோட பூனைக்குட்டி இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவனை பிடிக்காதவன்ற யாருமே கிடையாது. பட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவன் நம்ம வீடியோவில் லைஃப்பில் இருக்க மாட்டான். ஆக்சுவலாக ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட் நியூஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது, பேட் நியூஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா டாக்டராலே பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே மெடிசனும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் இருக்கான், பட் வித் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பப்ளு அப்படின்றவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் கேட்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஏஜ் சம்திங் அப்படின்ற ஏஜில் தான் பார்த்திங்கன்னா இவனை நம்ம வாங்கி வளர்த்துட்ருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 இயர் 6 மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருக்கிற இவ்வளோ வருஷங்கள் இருக்கான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திடீர்னு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் ஃபீவர் தான். ஸோ ஓகே அப்படின்றது நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட செக், எனக்கு சில இந்த வீடியோ என்னால் பேச முடியல, இதனால் எப்படி ஒன்று பேசி போட்டுட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டாக்டர் நாங்கள் செக் பண்ணக்குள்ள பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி அஃபெக்ட் ஆகி பிளட்டு கம்மியாச்சு, அதில் கொஞ்சம் சம்திங் ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னா அவங்க கொடுத்த மெடிசன்லாம் ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்க, ஃபாலோ பண்ணோம். பட் அந்த 10 டேஸ் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது துளி கூட இல்லை, ஃபுல் டேமேஜ், ஆக்சுவலாக டோட்டலாக பார்த்தினா வீக் ஆகிட்டான். அவனால் ஜஸ்ட்டு எழிஞ்சு நிற்கக்கூட முடியல, தலையை எழிஞ்சு திருப்பக்கூட முடியல, டோட்டலாக அவன் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுச்சு. அவனுக்கு இருந்தது ஒன்றே ஒன்றே மட்டும்தான், அவனோட ப்ரீத்திங். ஓகேங்களா, ஸோ ப்ரீத்திங் மட்டும்தான் இருந்துச்சு அந்த மெடிசின் போட்டு. ஸோ எனிவே அது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ உடனே அந்த நாளைக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பியும் பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து சீரியஸாக இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். ஸோ 1 மந்த்தாகவே எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால நம்ம சரியாக சில டைம்ஸ் வீடியோ போகிறதில்ல. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் காமிக்கக்குள்ளதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு அங்கே வச்சாங்க. ஸோ ஓகே என்னதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இவனுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் வேக்சினேஷன் சம்திங் 1 ஆர் 2 தான் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கக்குள்ள 3 ஏஜ்னால வேக்சினேஷன் பண்ணி எங்களை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றி தான் விற்றாங்க அதை. ஸோ எனிவே அதனால கூட மேபி இந்த அளவுக்கு போயிருக்கலாம், பட் இருந்தாலும் எங்கள் தப்பும் நிறையா இருக்குன்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ஆப் வச்சாங்க ஹாஸ்பிட்டல்ன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே இதுக்கு மருந்தே கிடையாது, நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எங்களாலேயும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எனிவே அன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்காச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, தண்ணி குடிச்சிச்சு, பட் டே ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப இது சீரியஸாக போயிடுச்சு மக்களே. ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனால் சாப்பிடவும் முடியல, எழுந்திரிக்கவும் முடியல, தலையும் திருப்பவும் முடியல, நத்திங் கேன் யூ டூ. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவனால் மூச்சு மட்டும்தான் உடம்பு முடிஞ்ச தவிர வேறு எதுவுமே பண்ண முடியல. சரி நாங்களும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது எங்களால் பார்க்க முடியலன்னு திருப்பியும் சார் வேறு டாக்டர்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்கள ஏதாச்சும் சம்திங் சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையும் ட்ரை பண்ணி பட்டோம், நத்திங். ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா எந்த மெடிசனும் எந்த இதுவுமே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கலாம் பாடிக்கு. ஸோ டே பை டே அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டு. ஸோ எனிவே இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்னு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக வீடியோ போடக்கூட என்னால் முடியல, ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் டக்குன்னு இப்படியாச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பிளட் குறைஞ்சி ஸ்ட்ரோக் வந்துருச்சு நம்ம பப்ளுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனோட பாடியும் பார்த்திங்கன்னா எழுதிக்க முடியல, இதுக்கு மேலே நடக்கவும் முடியாது. பட் ஸ்டில் நவ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணது மெடிசனே கிடையாது, எல்லாமே நாங்கள் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டில் நவ் கடைசி வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம், மேபி காட் லக், மேபி லக் இருந்தால் மீண்டும் வரலாம். நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, ஏதோ உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.